வருக வருக, ஹேமநாதரே வருக, இசை சக்கரவர்த்தியே வருக, தங்கள் வரவு நல்வரவாகுக. தங்கள் வருகை கண்டு பாண்டிய நாட்டு மக்களே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அவர்கள் சார்பில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹேமநாதரே, இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுக்கும் சிறந்தது இந்த பாண்டிய நாடு என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அப்படி இருந்தும் ஒரே ஒரு குறை, அது என்னவென்றால் உலக பிரசித்தி பெற்ற தாங்கள் என் சபையில் பாடாததுதான். அதுவும் இன்று நிறைவேறிவிட்டால் என் சபை பூரணத்துவம் அடைந்துவிடும். வரகுண பாண்டியனே, நீ வாழ்க. என் நல்ல ஆசை உனக்கு குறித்தாகுக. வரவேற்பதிலும் உபசரிப்பதிலும் உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இன்றுதான் பார்த்தேன். எனினும் இம்மாதிரியான வரவேற்பை பார்ப்பது எனக்கு புதிதல்ல, சாதாரணம், சர்வசாதாரணம். உன்னை போன்ற மன்னர்கள் ஆடம்பரமாக வரவேற்பதை பார்த்து பார்த்து சலித்து விட்டது, சலித்து விட்டது. காரணம், அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, என்னிடம் மகத்துவம் இருக்கிறது. உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டி வருபவன் நான் ஒருவன் தானே. அதனால் தானே நீ கீழே நின்று கொண்டு பேசுகிறாய், நான் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு பேசுகிறேன். ஐயா, பேரும் புகழும் நம்மால் கிடைக்கக்கூடியதல்ல, ஆண்டவனால் கிடைக்கக்கூடியது. அந்த ஆண்டவனே என் பாட்டுக்கு அடிமை, அடிமை. நல்லது, நல்லது. சபைக்கு செல்வோமா? செல்வோமா? இந்த பல்லக்கில் வந்திருக்காரே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி? அவர் நாட்டுக்கு சக்கரவர்த்தி இல்ல, பாட்டுக்கு சக்கரவர்த்தி. ஹேமநாத பாகவதர்னு பேரு. பாட்டு பாடவருக்கு கூடவா இத்தனை பரிவாரம் வருது? அவர் சாதாரண பாடகர் இல்ல, இசையில பெரிய மேதையிலும் பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, எல்லா நாட்டு மன்னர்கள் சபையிலையும் பாடி போட்டியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம பாண்டியராஜா சபையில பாட போறாரா? தன்னவன், எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், வள்ளற்கு வள்ளல், வளங்கண்ட பெருமகன், வரகுண பாண்டியன். ஹேமநாதரே, உலகத்தவர் போற்றும். தங்கள் இசையை கேட்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். பத
சரி நீதாதா குழலென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார். என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார். குழலென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார். என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார். அழியாத கலையோடு என்னை பாடுவார். என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார். இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றோ, எழுந்தோடி வருவார் என்றோ, எழுந்தோடி தோடி எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ? கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகன பாட்டு தேனட இசை தெய்வம் தானட. ஆஹா, அற்புதமான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான குரல், அவையினரை மயங்க வைத்த இசை. என் ஆயுளில் இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. சக்கரவர்த்தியே, தங்கள் பாட்டிற்கு என் நாட்டையே பரிசாக கொடுக்கலாம். ஆனால் நாடு என்னுடையதல்ல, மக்களுடையது. நான் அவர்களின் பிரதிநிதி. ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரபுணா, இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. உன்னை போன்ற மன்னர்கள் எனக்கு கொடுத்த பரிசுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதில் பத்தில் ஒரு பங்கில்லை உன்னுடைய இந்த பாண்டிய நாடு. ஆனால் உனக்கு மகுடம் இருக்கிறது, எனக்கு அது இல்லை. அது ஒன்றுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்வான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் எழுதி தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டிற்கு இந்த பாண்டிய நாடை அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது. சம்மதமா?
தங்கள் பாட்டு கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடகர்கள் இசையில் இணைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை காலையில் இதே சபையில் போட்டியை வைத்துக் கொள்ளுவோம். அதுவரையில் தாங்கள் எனது விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஆஸ்தான பாடகர்களே, உங்களில் யார் ஹேமநாதருடன் போட்டிக்கு பாடப்போகிறீர்கள் என்று முடிவு வைத்துவிட்டீர்களா? மன்னா, யார் பாடப்போகிறீர்கள் என்று கேட்பதை விட யார் உயிரை விட போகிறீர்கள் என்று கேட்பது சால சிறந்தது. ஹேமநாதருடன் போட்டியிட்டு பாட எவரால் முடியும் வேந்தே? தங்கள் கட்டளைக்காக பாடி தோற்று எங்களால் இந்த பாண்டிய நாடு இசையில் இன்னொருவருக்கு அடிமையாவது விட இறப்பது மேலல்லவா? எல்லா வகையிலும் சிறப்புற்ற நம் நாடு இசையிலே மற்றொருவனுக்கு அடிமையாவதா? அதுவும் நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவருடன் பாட எங்களில் ஒருவருக்கும் திறமையும் கிடையாது. முடிவாக உங்கள் கருத்து. பதில் கூறும் நிலையில் நாங்கள் இல்லை அரசே. அப்படி என்றால் போட்டிக்கு பாட உங்களில் யாரும் முன்வர மாட்டீர்கள் அல்லவா? தங்கள் கட்டளைப்படி நடக்க முடியாத நிலையில் இருக்கும் எங்களை மன்னித்து விடுங்கள் வேண்டி. பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா? சரி, நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே பானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம். பானபத்திரரா? அமைச்சரே, அவர் பக்தி பாடல்களை நன்றாக பாடுவாரே தவிர சங்கீதத்தில் மேதை அல்லவே. மன்னர் மன்னவா, வந்திருக்கும் ஹேமநாத பாகவதர் சங்கீதத்தில் என்னதான் மேதையாக இருந்தாலும் அவரிடத்தில் ஆணவம் இருக்கிறது. நமது பானபத்திரர் இசையில் தேர்ச்சி பெற்றவராக இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் அவரிடம் நிறைந்திருக்கு. ஆகவே அருள் ஆணவத்தை வென்றுவிடும் என்று என்னுள் தோன்றுகிறது. என் யோசியுங்கள், என் மனம் ஒன்றும் சரியில்லை. காவல உடனடியாக சென்று நமது பானபத்திரரை மன்னர் அழைப்பதாக அழைத்துவார். இல்லாததோ மனதாலும் சுடர்கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்த கல்லான உருவமும் கனி சதுர்வேதனே ஆ
தெளிவான சதுர்வேதனே, கருணை பொழி மதுரையில் தமிழ் உலகம் வாழவே, கண் கொண்ட சிவநாதனே, கண் கொண்ட சிவநாதனே. சுவாமி, மன்னர் உங்களை உடனடியாக அழைப்பதாக காவலர்கள் வந்திருக்கிறார்கள். மன்னரா? எதற்காக இந்த திடீர் அழைப்பு? எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். சென்று பார்த்து வாருங்கள். உம்மால் வெற்றி பெற முடியும் என்பது எங்களது அபிப்பிராயம். மறுக்காமல் நாளை காலையில் போட்டியில் கலந்து கொள்ளும். ஹேமநாதருடன் போட்டியா? பாடி நான் வெற்றி பெறவா? இல்லை மன்னர், இல்லை. எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது. எல்லோருமே இப்படி மறுத்து விட்டால் நமது நிலைமை என்ன ஆவது? ஆனரே, பாண்டிய நாட்டின் மானத்தை உமது கையில் ஒப்படைக்கிறேன். எங்களை காப்பது உங்களது கடமை. அரசே, நானும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஹேமநாதருடன் பாடி என்னால் வெற்றி பெறவே முடியாது. பாலபத்திரரே, நீர்தான் நாளை ஹேமநாதருடன் போட்டிக்கு பாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பெயர் தேடி தர வேண்டும். இது அரசகத்தலை. திலகவதி, நான் எவ்வளவோ மறுத்தும் வேண்டி கேட்டுக்கொண்டும் என் விண்ணப்பத்திற்கு வேந்தர் செவிசாய்க்கவில்லை. முடிவாக அந்த ஹேமநாதருடன் நான் தான் பாடியாக வேண்டும் என்று கடுமையான கட்டளையிட்டு விட்டார். ஹேமநாதருடன் பாடவா? அவர் பாட்டு உலக பிரசித்தி பெற்றது என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். அவருடன் பாடி உங்களால் வெற்றி அடைய முடியுமா? ஒரு காலம் முடியாது திலகா, ஒரு காலம் முடியாது. பிறகு உங்களின் முடிவு? போட்டியில் பாடி என்னால் பாண்டி நாடு இசையில் ஹேமநாதருக்கு அடிமையாவதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விட்டால்? அனைத்தும் உணர்ந்து தாங்களா இப்படி பேசுவது? எங்கு ஓடினாலும் இந்த பழி விடாது நம்மைத்தானே தொடர்ந்து வரும். சுவாமி, இங்கேயே இருந்து வெற்றியடையும் வழியை தேடுங்கள். பாட்டு சிறந்தது பாண்டிய நாடு என்பதை வந்திருக்கும் பாடகருக்கு தாங்களே உணர்த்துங்கள். திலகா, ஹேமநாதரிடம் உள்ள இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய். அவருடன் என்னால் எப்படி பாட முடியும்? மன்னிக்கவும், வந்திருக்கும் பாடகர் தான் ஆணவத்தோடு பேசுகிறார் என்றால் தாங்களுமா இப்படி பேசுவது? நீ என்ன சொல்லுகிறாய்? என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சொல்லுகிறீர்களே. நான் எனது என்ற வார்த்தைகளே நமக்கு எதிர்க்கு. இத்தனை நாட்களாக நீங்கள் பாடுவதும் பாக்களை எழுதுவதும் நாம் வாழ்வதும் நம் கையிலாய் இருக்கிறது. நமக்கெல்லாம் மேலாக ஒருவர் இருந்து கொண்டல்லவா நம்மை வாழ வைக்கிறார். அவரிடம் சென்று தாங்கள் முறையிட வேண்டியதுதானே. அரும் சாதனே, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. ஆ
மயக்கம் நாத பாட்டினில்லே, உயிர் மயக்கம் நாத பாட்டினில்லே, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதல்ல, பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதல்ல, இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, ஒரு கொஞ்சம்
பொஞ்சாதி என் தலைமையில உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறா, இன்னொரு பொஞ்சாதி என் உடம்புல பாதி எடுத்துக்கிட்டு பிராணனை வாங்குறா. ரொம்ப அவஸ்தான், கஷ்டம். ஆமா, புள்ள குட்டி ஏதாவது இருக்கா? யா கத்துற, நான் என்ன செவிடனா? என்ன கேட்ட? புள்ள குட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்ட. புள்ள ஒண்ணு குட்டி ஒண்ணு, ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன், நமக்கு ரெண்டு குட்டி. அடப்பாவி, ரெண்டு மகனுங்க இருந்துமா இப்படி விரத சுமந்து கஷ்டப்படுற? ஏப்பா, பையனுகளை வேலை வெட்டிய பார்க்க சொல்லிட்டு நீ செவனேன்னு உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிற கூடாது? செவனேன்னு நானே எங்கெங்க ஓய்வு எடுக்கிறது? அந்த செவன் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துறேன். பெத்த பையனுங்க ரெண்டு பேர் இருந்துமா உன்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க? தருதல பய குட்டிங்க தாயே. அட கடவுளே, என்னப்பா உன் ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டான்? என்ன தாயே செய்வேன், தும்பம் தாழாம விஷத்தை கூட எடுத்து குடிச்சு பார்த்தேன், அதுவும் உள்ள போகாம தொண்டை குழியோட நின்னுச்சு. நல்லா பேசுறியே, இந்த வேக அத வெயில எதுக்கு விரதம் சுமக்கணும்? வேற ஏதாவது தொழில் செய்யப்படாத? கைவசம் தொழில் இருக்குங்க, நான் நல்லா கூத்தாடுவேன், அதனால்தான் எல்லாரும் என்ன கூத்தாடினுவாங்க. அப்படியா? எங்கேயே கொஞ்சம் ஆடு பாக்கலாம். அப்பா, வெறும் ஆட்டை மட்டும் போகாது, ஒரு பாட்டையும் பாடிக்கிட்டு ஆடு, இந்த விறகெல்லாம் உடனே வச்சு போகும். இந்தப்பா விறகு. தாயே, நான் விறகு இல்ல, அது என் தலைமையில இருக்கு. இங்க வாப்பா. என்ன தாயே? இந்த பாரு, வாங்குற மாதிரி முடிவா ஒரு வேலையை சொல்லு. உங்களுக்காக தாய 30 வராக. எப்பா சாமி, நல்ல நேரத்துல நீயும் மித்துப்பிடுவ, போயிட்டு வாப்பா. நல்ல நேரத்துல நீ வாங்கி விடுவ, ஆளை விடு. ஏப்பா. ஏப்பா, இந்த விறகு அடுப்பு போதுமா? பச்சை விறகா காஞ்ச விறகா? பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, நீ இழுட்டா கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார், பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா. வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா, கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மழைய நம்பி விதை விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மழைய நம்பி விதை விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேஷமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம்,
தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா, ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. உடிக்காதே உடிக்காதே. டே கானடா குறிச்சி, நாளைக்கு நம் பாண்டி நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம். யார்? யாரோ பத்திரரா? என்ன சொல்லிட்டு இவன் வளர்றாங்க? பத்திரர் இல்லைங்க, புத்திரரா. ரெண்டு பயிர்களும் வளர்றானுங்க. நீ திருத்தி சொல். பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பான பத்திரர்னு ஒருத்தர். யார் அவன்? கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா. வேதனை வேதனை வேதனை. நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா? என்னடா இது, இந்த மதுரைக்கு வந்த கோதனை? ஆஸ்தான பாடவரா? குளிர்தாசிரு வந்து மொடச்சுக்கிட்டு கிடக்கானா? ஏன் உங்க கூட பாடணும்னு சொன்ன உடனே விழுந்து வந்தான். ஒருத்தனும் இன்னும் எந்திரிக்கலையா? குரு, நம்ம பக்கம்தான். அதில் சந்தேகம் என்ன? பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டுக்கு அடிமை. சரி, நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் எடுக்க வேண்டும். நாளை காலையில் நான் பல்லவியை தொட்டதும் அந்த பாணன் கீழே விழுந்து விடுவான். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பழைய பரமசிவா, இன்னைக்கு என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிற? விறகு வைக்கல, பொழுதும் போச்சு. புள்ளிய வாங்க, படுக்கிறதுக்கு வசதியா? சத்திரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கேன். யாய் யாயா அம்மா, தூங்க விடாது போல இருக்கே. ராத்திரி பொழுது எப்படி கழிக்கிறது?
வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கும் நானே எதிலும் இயங்கும் இயக்கும் நானே எல் இசை நின்றால் அடங்கும் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிடா நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரி ஒரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே கத்திக்கம் திகதிகம் திகதி தனிதபதி தனி 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 தனிதபதி சமகரி பமகர பமகரி மக பமர பமதனிதம் ஜுமக்கு ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜுமக்கு திந்தா திந்தா ஆ ஜுமக்கு ஜுமக்கு திந்தா இந்த சரிக சரி ஜனு தரு தங்கிருக்கிறது கதா இங்கிருக்கிறது கதா உங்கிருக்கிறது கதா கரி மகாரி தாரிக தஜம் தஜம் தத்தருகிறது கதா நிதரிகமா துந்திருக்கிறது கதா கரிசம் பருகிறதா பரணி தேவகானம் கேட்டறி மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டம் யாரு பாடினார்கள் நீ கேட்டாயா இங்க யாரும் பாடலீங்களே நான் தூக்க வராம கொஞ்ச நாளை கத்துனியா சாமி உங்க தூக்கம் கெட்டு போச்சா சிவசிவா தெரியாம கத்தி விட்டங்க மன்னிச்சுக்கங்க அட பாவி அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது
அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய். இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல. அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டே கருதுகிறேன். நீ யாரப்பா? என்ன சாமி என்னென்னமோ கேட்கிறியா பேகிறியா? உங்க பாஷை ஒண்ணு நமக்கு புரியலையா? நான் கொசுக்கடி தாங்க முடியாம கொஞ்ச நாள் புலம்புனேங்கிறேன். அப்பா, என் பாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன். அது இன்றோடு துளைந்தது. காரணம், என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அசையும் பொருள் நிற்கவும், நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன். அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? இந்த ஊர்ல பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. பானபத்திரர்? இந்த கோயில்ல பக்தி பாடலாம் பாடுவாருங்களே அந்த பானபத்திரர். இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காரா, எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே, அவர் கூட நாளைக்கு பானபத்திரர் போட்டி பாட்டு பாட போறாருங்க. போட்டியா? சொல்லப்பா. அந்த பானபத்திரர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க. அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார், நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க. சி, மடப்பயல ஞான சூன்யம், போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க. அப்புறம் என்னங்க செய்யறது, வயிறு இருக்குங்களே, விறகு வெட்டி புழைச்சுக்கிட்டு இருக்கணுங்க. என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க. அம்படிச்சேன். ஐயோ சாமியா! ஏ சாமியா! என்ன என்ன? வேறுவே எங்க மொவரையில? மாணவஸ்தரிடம் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடுனான். நாள பானபத்திரர் வந்து ஏ கமல, ஏ காப்பி, ஏ கானடா, ஏ காண்போதி, ஏ பைரவி, ஏ தோடி, அவன் கரண்டா முகாரி. ஆமா, முகாரி. ஏ முகாரி, ஏ பைரவம், ஏ செஞ்சுருட்டி, ஏ பருச்சுருட்டி. பாண்டிய நாட்டு எல்லை விட்டு பறந்து விட வேண்டும். என்ன ஆபத்துக்கு போது? குருவே, நாளை இசை நிகழ்ச்சி. யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டினான். மன்னரையோ பானபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான் என்ன இது என்ன இது? இத்தனை அடியாள் கொல்ல 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 ஐயா ஐயா கொல்ல கொல்ல அட சுருட்டி அட வெறுச்சுருட்டி செஞ்சுருட்டி கொல்லப்பா. பாண்டிய நாட்டிலே
ஒரு விறகு வெட்டியின் பாட்டிருக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா வருகிறேன். ஐயா போறியடா, மொள்ள போங்க, உளுந்துடாதீங்க. ஐயா மொள்ள மொள்ள ஐயா, ஐயோ